இந்தியாவும் பங்களாதேஷும் தங்களது வளர்ச்சியின் மூலம் உலக முன்னேற்றத்தை விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று உரகண்டி கோயிலுக்கு சென்று வழிபட்டார். அங்கு திரண்டிருந்த மத்வா சமுதாயத்தினரிடையே உரையாற்றிய பிரதமர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த கோயிலுக்கு வரவேண்டும் என்ற தமது விருப்பம் நிறைவேறியிருப்பதாக தெரிவித்தார். 2015 ஆண்டு பங்களாதேஷுக்கு தாம் பயணம் மேற்கொண்டபோது இங்கு வர விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த விருப்பம் தற்போது நிறைவேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். நிலையற்ற தன்மை, பயங்கரவாதம், அமைதியின்மை ஆகியவற்றுக்கு பதிலாக இந்தியாவும் பங்களாதேஷும் ஸ்திரத்தன்மை, அன்பு, சமாதானம் ஆகியவற்றை விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாண்பையும் போதனையையும் ஸ்ரீ ஸ்ரீ ஹோரிசந்த் தேவ் தங்களுக்கு வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அன்பின் மகத்துவத்தை வலியுறுத்திய ஸ்ரீ ஸ்ரீ ஹோரிசந்த் தேவ் நமது கடமைகளையும் உணர்ந்து கொள்ளுமாறு செய்திருக்கிறார் என்று நரேந்திர மோடி கூறினார். அபி மேரி யஹா குஜ் மஹானுபாவ் சே பாத் ஹோ ரஹி தி தோ உன்ஹோனே கஹா கிஸ்னே சோச்சா தா கி பாரத் கா பிரதான் மந்திரி கபி ஓராகாந்தி ஆயேகா மே ஆஜ் வைசா ஹி மஹசூஸ் கர் ரஹா ஹூ ஜோ பாரத் மே ரஹ்னே வாலே மாத்வா சம்ப்ரதாய் கே மேரே ஹஜாரோ லாக்கோ பாய் பஹன் ஓராகாந்தி ஆகர் ஜோ மஹசூஸ் கர்தே ஹேன் ஆஜ் மே பி வஹி மஹசூஸ் கர் ரஹா ஹூ. அடக்குமுறை மற்றும் துயரத்திற்கு எதிரான போராட்டமும் ஆன்மீக நடைமுறைதான் என்று அவர் உணர்த்தியிருப்பதாக மோடி கூறினார். பங்களாதேஷின் 50வது பொன்விழா சுதந்திர தினத்தை ஒட்டி 130 கோடி இந்தியர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக நரேந்திர மோடி குறிப்பிட்டார். முன்னதாக பங்களாதேஷின் தந்தை என போற்றப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடம் அமைந்துள்ள துங்கிபாராவுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அங்கு தமது பயணத்தை குறிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடி நட்டார். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியின்போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா உடனிருந்தார். முன்னதாக இன்று காலை ஈஸ்வரிபூர் கிராமத்தில் உள்ள ஜெயசோரேஸ்வரி காளி கோயிலுக்கு சென்று நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். காளி மாதாவின் சக்தி பீடத்திற்கு செல்லும் வாய்ப்பை தாம் இன்று பெற்றதாகவும் மனித குலத்தை கொரோனா தொற்றில் இருந்து விடுவிக்க வேண்டும் என தாம் காளியிடம் பிரார்த்தனை செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அண்மையில் சீரமைக்கப்பட்ட இந்த கோயில் சமூக, மத, கல்வி நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் இந்த கோயில் ஏராளமானோருக்கு தங்குமிடமாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலும் அண்டை நாடுகளிலும் பல்வேறு இடங்களில் உள்ள 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் அளித்தனர். கொரோனா தொற்று பரவலுக்கு பின்பு பிரதமர் முதல் முறையாக பங்களாதேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளாா்.